வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் எமிஸ் வலைதளத்தில் உங்களுடைய கோட்டலி மார்க்கை வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு பயன்படுத்தி எப்படி எளிமையாக அப்லோட் பண்ணுங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்லோட் செய்த மார்க் வந்து எப்படி எக்ஸல் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் காணலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தோன்னா அதில் சர்ச் பாரில் வந்து பார்த்தோன்னா emis.tnschool.gov.in லாகின் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா உங்களுக்கு முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு tnschool.emis.tnschool.gov.in. ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அதுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு வந்து கேட்கு. ஸோ உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த டாஷ்போர்டில் மை ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 dots இருக்குது. அந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அட்டண்டன்ட், இ கண்டென்ட்டு, அட்மின், அகாடமி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து 4வது ஆப்ஷன் வந்து இருக்குது. அந்த அகாடமி ஸ்கோருங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி இயர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் அந்த அகாடமி இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைம்பு வந்து செலக்ட் பண்ண சொல்லும். எக்ஸாம் டைம் வந்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைப்பு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம், அகாடமி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022-23. ஸோ உங்களுக்கான ஏற்கனவே எம்இஸில் எந்த கிளாஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குதோ அது டிஃபால்ட்டாக அங்கே காட்டு. நீங்கள் அந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனும் காட்டு. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்து காட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஐடி அந்த நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து காட்டு. அதில் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் மே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக காட்டு. அதுக்கு நேராக அதுக்கு பக்கத்தில் டோட்டல் மார்க்ஸ், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்ஸனுங்கிற ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த ஒவ்வொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே வரலாம். அதாவது தமிழ் தமிழுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். நீங்கள் எந்த மாணவருக்கு வந்து என்ட்ரு பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாணவருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவர்களும் ஒவ்வொரு மாணவர்களையும் மார்க் என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டோட்டல்ஸ் வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடாயிரு. ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுங்கிற இடத்துல வந்து க்ரீன் கலர் டிக் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டு. அது டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதே போன்று ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து எளிமையாக என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபைலில் டவுன்லோட் ஆயிரு. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா இந்த கூகுள் சீட் எக்ஸல்னு இருக்குது, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க, அல்லது கூகுள் ரீடரில் போயிட்டு WPS அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இது போன்ற அடுத்தடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நம்ம வந்து எளிமையாக அப்டேட் பண்ணலாம். இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தமான அனைத்து வீடியோக்கள் பக்கம் நம்ம டீச்சர் சைட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடன்கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.